வாழ்க்கையில் ரொம்ப பவர்ஃபுல் பர்சன் ஆகணுமா? அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்கும், பில்லு கட்டுறதோ, அந்த வேலை இந்த வேலை பழைய வேலைகள், இன்னும் நிறைய வேலைகள்லாம் அப்படி இப்படி அப்படி இப்படி கிடக்கும். நம்ம பிறகு பண்ணுவோம், நாளைக்கு பண்ணுவோம், சே பயமாக இருக்குது, அப்படி இப்படி யோசித்து 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 போயிட்டே இருக்கும். இந்த வேலைகள் இருக்கலாம் உங்களோட தன்னம்பிக்கை, உங்களோட பவரை வந்து குறைச்சிரும். நீங்கள் வந்து முடிவெடுக்க முடியாமல் தள்ளி போட்டு தள்ளி போட்டு பிறகு பண்ணலாம், பயந்தோ சரியோ தப்போ கஷ்டப்படுவாங்களோ, இப்படி நினச்சி 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 நினச்சிங்க விஷயத்தை தள்ளி போட 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 உங்களுக்கு அந்த பவர்லாம் போயிடும், உங்களோட கான்ஃபிடென்ஸ்லாம் போயிடும். நான் குழந்தைய எப்படி வளர்க்கணுங்கிறதுல விஷயத்தில் கூட சொல்லியிருக்கேன், அதாவது குழந்தைங்க வந்து முடிவெடுக்க அதுகளுக்கே கொடுங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய பாலாக்கி வச்சுருக்குது, டேய் உனக்கு ஒன்றும் தெரியாது, பெரிய பெரியவங்க சொன்னால் கேட்கணும், பெரியவங்களை மதிக்கணும், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சின்ன பையன் சின்ன பையன் சொல்லி 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 அவங்க லைஃப்பில் அந்த முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆக்கி விட்ருவாங்க. என்றைக்கு நம்ம முடிவெடுக்க படிக்கிறோமோ, ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு முடிவெடுக்க போகிறோமோ, அந்த நேரம் பண்ணும்போது நமக்கு வாழ்க்கையில் ஒரு பவர் கிடைக்கும், ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம கதை வந்து அப்படி ஓடும் முன்னாடி. நம்மளோட பெண்டிங் ஒர்க்கு, முடிவெடுக்காத விஷயங்கள் அப்படி விட்டு 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 போக என்ன வந்துடுமா, நம்மளை கழுத்தை சுற்றி உள்ள லக்கேஜ் வந்து அப்படி ஏறிக்கிட்டே இருக்கும், ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் போவீங்க, போக முடியாமல் அப்படி ஒரு இடத்துல நின்றுடுவீங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ வெயிட்டு, முடிவெடுக்காமல் விடப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்கள் கழுத்தை சொந்தி தொங்கி எழுத்து அப்படி உங்களை உட்கார வச்சிடும். நீங்கள் எங்கேயுமே போக முடியாது, ஒரு முடியாத ஆளாக ஆயிடுவீங்க. நீங்கள் முடிவுகளை உடனே உடனே எடுங்க. தப்போ ரைட்டோ ஓகே, அடுத்தலை என்ன அப்படின்னு போயிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ எவ்வளோ பழைய முடிவெடுக்காத விஷயங்கள், செய்யாத விஷயங்கள், சின்ன சின்ன பில்லு, அது சரி பண்ணி இது பண்ணி அதுன்னு தேடி தேடி அடிங்க, உள்ளே போய் அடிங்க. என்ன விஷயங்கள் பண்ணிக்கிறவோ தேடி பிடிச்சி அடிங்க, அடிக்க அடிக்க உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். ஓகே, இப்படிலாம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் பர்சன் ஆவீங்க, எதையும் சாதிக்க உங்களால் முடியும். தேங்க்யூ.